श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्य निरवद्यानां निषद्यां गुणसम्पदाम् शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीं रसंहचडयत् करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुनाथ षटकोपहृद्यं श्रीवेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रवत्ये श्रीमत्रङ्गषडारिसंयमिवराल्लब्धागमान्दद्वयम् श्रीमद्वीररहूद्भवात्यषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीणशासनवशं नारायणं योहिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रयं दशारमणवद्यगुणं बुधाक्रियम् नारायणास्य यदितुल्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेन्द्रशेखरमाश्रयामः अहो बिले गारुडशीलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये निशन्ति मे देवदया त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं सशङ्खचक्रलाञ्छनश्च धूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नचत्तुलस्त नर्कपत्नमालितः सितान्तरीयसूत्तरीययज्ञश्रोत्रशोभित ममावीरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वर आरोग्यं भास्करादिचेत् श्रियमिच्छेत् हुतासनात् शङ्करा ज्ञानमन्विच्छेत् मोक्षमिच्छेत् जनार्दनाः रामानुदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां नीडातुङ्गस्तनगिरिदटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतसरसिद्धमध्यापयन्ते स्वोत्तिष्ठायां सजनिगणितं व्यापलात्कृत्य भुङ्क्ते ओदातस्ये नम इदमिदं भुज एवास्तवो यः अन्नवयल्पुदुवयाण्डाळरङ्गर्कपर्णदिरप्पावैबल्पदियम् இந்நிஷையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள் அவள் அவள் விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவாவண்ண மேலல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் குருணையா கமலாமிவாஞ்சாம் கோதாமநண்யசரணம் பிரபத்யே அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ. இன்று கடைசி பாசுரம். நாம் நேற்று அனுபவித்தபடி கிருஷ்ண பகவான் பலனை தந்துட்டார். இந்த அதனால்தான் பெரியவாள்லாம் சொல்லுவானாம் இந்த 29வது பாசுரம் ரொம்ப மெயின்னு. ஏ இன்னாய் வைனி, நீ தான் 15வது நாள் அன்னைக்கு 15வது பாசுரம் மெயின்ன்ற, இப்போ 29வது பாசுரம் மெயின் அப்படின்னு சொல்கிறேன்னா இங்கே சுவாமி பராசுரப்பட்டு சாதிக்கிறானாம். ஏன் இந்த பாசுரம் மெயின்? ஏன்னா பாகவதர்கள்கிட்ட அபசாரப்பட்டுட்டா எப்படி தவிக்கணும்னு ஆண்டால் சொன்னால் அந்த 15வது பாசுரத்தில். இதில் என்ன சுவாமி பராசரப்பட்ட நீங்கள் சாதிக்கிறார் என்னன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்தையும் படிங்கோ, படித்தே ஆனும். முடியலையா, திருப்பாவை 30வது படிங்கோ, அதை முடியலையா, இந்த திருப்பாவையில் 29வது பாசுரத்தையாவது படிங்கோ, இந்த 29வது பாசுரத்தையும் முடிக்க முடியலையா, அந்த ஆண்டாள் திருவடியையே ஆண்டாள் நமக்காக பிறந்துட்டா, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டாளுக்கு ஒரு பல்லாண்டு திருவடி மேலே போட்டுணுங்கோ. இந்த பல்லாண்டானது இந்த 29வது பாசுரத்தை கற்றுக்கொண்டவே ஆண்டாருடைய திருவனுகிரகத்தால் கற்றுக்கலாம். இந்த 29வது பாசுரத்தை கற்றுண்டோனே ஆண்டாருடைய திருவனுகிரகத்தால் அதோட அர்த்தத்தை கற்றுக்கலாம். இந்த அர்த்தத்தை கற்றுண்டோனே ஆண்டாரோட திருவனுகிரகத்தால் நீ அந்த 15 கற்றுக்கலாம். இந்த 29 15 சேர்த்தா 30 கற்றுண்டோன்னே, இந்த திருப்பாவை 30 கற்றுண்டோன்னே என்ன, நான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி தயாராகிடுது, டிக்கெட் புக் பண்ணி வச்சு அவ்வளோதான். இந்த டிக்கெட் புக் பண்ணோடனே இன்னும் பெருமாள் மேலே கற்றுக்கணும்னு ஆண்டாரோட திருவடியின் கடாட்சத்தால் ஆசை வந்து 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கற்றுண்டோன்னே 4000 முடிஞ்சிடுமா. இப்படி கத்துண்டால் தானா திவ்ய பிரபந்தமே கத்துக்கலாமா என்று சுவாமி பட்டர் இங்கே சாதிக்கிறார். அதனாலே இந்த 29வது பாசுரம் மிகவும் முக்கியமானதாம்.
இன்னைய பாசுரத்திலேயே பல பல பலனை சொல்லி முடிக்கிறான். ஒரு பிரபந்தம் ஒரு குறிப்பிட்டது எடுத்துண்டால் இதை சொன்னால் என்ன பலன், இவை அனைத்தும் சொன்னால் என்ன பலன் இட்டும். ஒரு ஒரு எல்லா ஆழ்வார்களும் அப்படிதான், ஒரு பிரபந்தத்தின் எடுத்துண்டா அதுக்கு ஒரு பலனை சொல்லணும். இப்படி சொல்லறீங்களே, ஏன் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமாலை கடைசியில் எங்கேயா சொல்லியிருக்காரா? வளவழன் தவளமான முதுரவான் நகரம் தொன்னல் கவளமால் யானை கொண்ட கண்ணனை அரங்க மாலை துளவத் தொண்டாய தொழிற்சிய தொண்டரடிப்படி சொல் இளையவன் கவிதையேழு மெம்பிரார் கிணியவாளே தானே சொன்னார். இதுல அவர் எங்கதான் சொன்னார்? ஒண்ணுமே சொல்லலதான். ஏன் நம்ம அண்ணா ஏன் நான் என்ன சொன்னார், நான் பண்ண இது பகவானுக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் தர்க்கம் தானே பண்ணார் இந்த பிரபந்தம் ஃபுல்லாவே. ருத்ரனால் சிவபெருமான் சிறந்தவர் அல்ல, அவரே பகவானை தான் சேவிச்சுட்டு இருக்காருன்னு இந்த சிவபெருமான நிறைய தடவை தாழ்த்தி பேசினார். அவரால் என்ன பண்ண முடியும்னு கேட்டால் இந்த பகவானுக்கு நிச்சயம் பிடிக்காது, கரெக்ட். ஆனால் இது பகவானுக்கு பிடிக்கலன்னா இல்லையாட்டியும் அந்த கண்ணனா அரங்க மாலையா சொன்னேன்ல, இதனாலேயே பகவானுக்கு பிடிக்கிறதோ. எம்பிரார்க்கு இனியவாறே, எம்பிரானுக்கு எப்பொழுதும் இனிமேன்றா. ஏன் நம்மாழ்வார் சொல்றார் ஒரு ஒரு பதிகத்துல, பொருளில்லா பொருளே பொருள் என்று இவ்வுலகம் அடைத்துண்டு பொருள் என்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்புருகு ஒரு சடகோபன் உதருள் கொள்ள சொன்ன ஓராயிரத்துலிப்பத்து அருளுடையா அவன்தாள் அனைவிக்கும் முடித்தேன்னர். இது போல எல்லாத்துக்கும் ஒரு பலஸ்ருதின்னு இருக்கும் இந்த பாசுரத்திலேயே. இந்த பாசுரத்துன்னு பார்த்தா என்ன சீர்மை அப்படின்னு பார்த்தா நாலு தடவை திருவன் சொல்றாளாம். அதற்காக இந்த பாசுரத்தை நாம் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். முதலில் பாசுரத்தை அனுபவித்து விட்டு இதற்குண்டான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமோகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி வங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை அங்க படை கொண்ட ஆற்றை அணி புதுவை வங்கமலர் தந்திரியல் பட்ட பிரான் கோதை சொன்ன பைங்கமல தந்திரியல் பட்ட பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பறி சுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோன் செங்கண் திருமுகத்து செல்வார் திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வார் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நாம் அனுபவித்தபடி இந்த பாசுரத்திலேயே ஸ்ரீ ஆண்டான் நாலு தடவை திருன்னு சொல்லுறார். பார்த்தோமானால் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகையார் சென்னிறைஞ்சு அங்க பறைகொண்ட ஆத்தை அணிபுதுவை பைங்கவள தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரை பார் இரண்டு மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றிம்புருவர் எம்பாவாய். மூணு தடவை ஆண்டாள் இங்கே சொல்கிறாள். இந்த பாசுரத்தில் பல ஸ்ருதியை சொல்கிறாள் என்று அனுபவித்தோம். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல்னா என்ன, திருப்பார்கடல் நூத்தி ஏழாவது திவ்ய தேசமான திருப்பார்கடல் என்கின்ற திவ்ய தேசம். அந்த கடலை கடைந்த மாதவன் இதே கரியனான திருமங்கை ஆழ்வார் சொல்லறார். எப்படி கடைந்தாராம்,
இந்திரனானவன் துருவாச முனிவரிடம் சாபம் வாங்கி அவன் பரமசிவனாரிடம் போய் சொல்ல, பரமசிவனார் சங்க சக்கர கதாதரனான மகாவிஷ்ணுவை போய் சேவிக்க, மகாவிஷ்ணு அந்த ஐடியாவை சொல்ல, அவர்கள் இந்த மாதிரி மந்திர மலையை கடைய பகவான் கூர்மாவதாரம் எடுத்து அதை தாங்க, இப்படியெல்லாம் நடந்த கதை இது. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இடையா சென்று நெஞ்சு. இங்க மாதவனை கேசவன்னு சொல்றாளே என்ன அர்த்தம்? மாதவன் அப்படின்னா நான் முகர்க்கும் சிவபெருமாருக்கும் நான் முகர்க்கும் ஈசர்க்கும் தெய்வம். நம்மாழ்வார் சொல்றார், இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான் முகர்க்கும் தெய்வம், இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை, இனியறிந்தேன் காரணன்னி கற்றவைனி கற்பவைனி நற்கிரிச நாரணன்னி நன்கறிந்தேன் நான் அப்படின்னு சொல்றார் திருமணி ஆழ்வார். அதுபோல மாதவனான நீ கேசவனை, மாதவனை கேசவனை ரெண்டு திருநாம சொல்றா. கேசவன் யார சொல்றா? எப்பேற்பட்ட கேசவன்? வைகுண்டத்துல கேசவனாக இருக்கார், ருத்ரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ருத்ரனானவர்கள் பெருமாளை சேவிக்கும்படி அப்பேற்பட்ட தலைவனாக பகவான் இருக்கார். எப்படி அந்த கேசவனை, கேசி என்கிற அரக்கனை கொன்னானை திங்கள் திருமுகத்து இழையார் சென்று இறைஞ்சு அங்கு அப்பறைகொண்ட ஆத்தை, அந்த திங்கள் திருமுகத்து இழையார் சென்றிறைஞ்சு அங்க அப்பறைகொண்ட ஆத்தை. திங்கள் அப்படின்னா என்ன? The day which is called மண்டேவா? இல்லை, திங்கள் அப்படின்னா நிலாவா அப்படின்னு பெரியவா சொல்றா. திங்கள் திருமுகத்து அந்த முகம் போல் இருக்கும் அந்த பகவான், திங்கள் திருமுகம் பகவானின் திருமுகம் அந்த மூன் போல இருக்குமா? திருமுகத்து சேழையா சென்னிரஞ்சி அப்பேற்பட்ட அந்த அவனுடைய கோவிலுக்கு சென்று அங்கு அப்பறை கொண்ட ஆத்தை, அங்கு அப்பறை கொண்ட அவன் கைங்கரியமா என்ன இருந்ததா? அது கோவிலுக்கு போனா கைங்கரியம்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்க கைங்கரியம் என்ன இருந்ததா? அணிபுதுவை பைங்கவன தந்தறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன. என்னன்னா கோதையானவள் சொன்ன அங்க திருப்பாவை இருந்துதான். திருப்பாவையான 29 பாசுரம், 30 பாசுரம் ஆயிட்டேன்னா 30 பாசத்துல என்ன இருக்குன்னு சொல்ற அது கணக்கெடுக்க முடியுமா? இல்ல. சோ என்ன இருந்துதான்? பட்டர் பிரான் கோதை சொன்ன. எப்பேற்பட்ட பட்டர் பிரான்? பட்டர் பிரான் யார்? விட்டு சித்தனான பெரியாழ்வார். அணி புதுவை, புதுவையான புதுவையர்கோன் என்ன என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த இடத்தில் தந்திரியல் ஸ்ரீ வைஷ்ணவர்களிடையே சிரேஷ்டமான ஆழ்வார். ஒரு உத்தவனாக இருந்தால் ஒரு பூமாலையை சாத்தின்னு இருப்பாளாம். என்ன புரிஞ்சுக்கணும்? பெருமாளுக்கு திருத்துழா மாலை, நம்மளாம் பூமாலை சாத்தின்னு இருப்பாளாம். அப்பேறுபட்ட சுவாமி பெரியாழ்வாரில் திரு குமாரதியாக அவதரித்த கோதி சொன்ன சங்கத்தமிழ் அதங்க இருந்துதான். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்ப சிறப்பா இரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாரால் எங்கும் திரு அருள்வத்தும் புருவரம்பாவாள் அப்படின்னு சொல்றா. என்ன அங்க என்ன சொன்னா? பைங்கவன தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன. இதையே கோதை வந்து எப்பொழுதும் பட்டர் பிரானின் பெருமையும் பாடுவாள், ரங்கநாதன் பெருமையும் பாடுவாள். அவள் பரம பிரதம பருவ நிட்டனும் அல்ல, சரம பருவ நிட்டனும் அல்ல. அதென்ன பிரதம பருவ நிட்டன் சரம பருவ நிட்டன் அப்படின்னா, பிரதம பருவ நிட்டன்னா பெருமாளே கதின்னு இருக்கிறவா, சரம பருவ நிட்டன்னா ஆச்சாரியனே பாகவதனே கதின்னு இருக்கிறவா. ரெண்டுரா இல்ல ஆண்டா வந்து ரெண்டும் கிடையாது. முதுரகவி ஆழ்வார் யார்? சரம பருவ நிட்டம் ஆச்சாரியனே கதியில் இருந்தவர ஆச்சாரியன் பாகவதன் தானே. அது போல எம்பெருமானாரும் அப்படிதான், ஆச்சாரியனே கதியில் இருந்தவர். ஆனா கோதையானவள் ரங்கநாதரையும் கை இப்படியும் முடிச்சுட்டா, பட்டர் பிரானையும் முடிச்சுட்டா. ஆண்டாள் என்ன சொன்னா 18 வாசகத்துல, பந்தார் விரலி நப்பிண்ணைய, ஒரு கையில கிருஷ்ண பகவானே ஒரு கையில பந்தை, அந்த பந்தார் விரலியான. அது போல இங்கே அப்பேறுபட்ட கோதை, அப்பேற்பட்ட இங்க ரங்கநாதர் என்ன கை விட்டுட்டா? நான் புடிச்சுட்டு இருக்கேன். கை விட்டுட்டான்னா இங்க பட்டர் பிரான் எப்பொழுதும் கை விட மாட்டான்னு புடிச்சுட்டு இருக்கான் ஆண்டாள். அப்பேற்பட்ட பட்டர் பிரானின் கோதை சொன்ன, பட்டர் பிரானின் கோதை சொன்ன. என்ன ஆண்டா இங்க சொல்ற வருங்கோ? ஒரு வாட்டி ரங்கநாதருக்கு நான் சொன்னோம்னா இவங்கள பெரியாழ்வாருக்கு நான் சொன்னான். ஆமா, ரெண்டு இவள் ஆண்டாள் ரெண்டுமே இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவாக இருப்பவள். அதுபோல பட்டர் பிரானின் கோதி சொன்ன சங்கர் சொல்றா, பட்டர் பிரானின் பெருமையை யாரெல்லாம் பாடுகிறார்களோ நிச்சயம் வைகுண்டம் போய் சேருவான். தந்தையின் பெயரை யாரெல்லாம் சொல்றாளோ,
சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் மாலையான இதை முப்பதும் தப்பாமல் சொல்லுகின்ற யாருக்கு இங்கு இப்பதி சுரைப்பார் ஈர் இரண்டு மாலை வரை தோல் இங்கு இப்பரிசுரைப்பார் இந்த பரிசான இந்த திருப்பாவையை உரைப்பார் ஒரு கிஃப்ட் இது இந்த புஸ்தகம் வச்சுன்னா இது மூடி இருக்கு இந்த புஸ்தகம் இதை திறந்து பார்த்தா திருப்பாவை அது போல இது பரிசாக மூடி இருக்கு திறந்தா திருப்பாவை கத்துனா செய்ய வச்சா இது ஒரு பரிசு ஈர் இரண்டு மால் வரை தோல் மால் திருமாலின் தோள்களுக்கு போல் அழகான அந்த தோள்கள் அது என்ன அழகானதான் இந்த பெருமாளின் தோள்கள் எல்லாமே ஆள்றதுதான் இந்த ஒரு தோல் தான் பகவான் இந்த தோலை இந்த தோல் ரெண்டையும் பகவான் கரெக்ட் ஆகிறது தான் ஆழ்வான பிடிச்சிருக்கார் எந்த ஆழ்வான் சுதர்ஷன் ஆழ்வான் அதுபோல அழகான அந்த தோள்களுடைய மால் வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கன் என்ன அழகான திருமுகத்து செல்வ திருமாலால் செல்வங்களுடைய திரு மால் செல்வங்களுடைய திருவின் மால் இது என்ன திருமால்னா இங்க நம்மள தானே சொல்றான் இந்த இடத்துல டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கணும் செல்வ திருவின் மால் பெரிய பிராட்டியாரும் பகவான் கடாட்சத்தை தான் இருக்கா அதுபோல அந்த செல்வ திரு அப்பேற்பட்ட செல்வங்களுடைய தாயாரான உலகத்திற்கே திரு தாயாராக விளங்கும் பெரிய பிராட்டியாரின் பெரிய பிராட்டியாருக்கும் மாலால் எங்கும் திருவுருள் பெற்றும் ஒருவர் அம்பாவாய் பெருமாள் பெரிய பிராட்டியார் அனுகிரகிக்க பெருமாள் நம்ம பெருமாள் நம்ம நம்மள பெருமாள் கூடிய வச்சு வச்சுக்க பெருமாளுடைய திருவரும் கிரகத்துக்கு எப்பொழுதும் நம்ம அதற்கு பாத்திரமாக இருப்போமா என்ன ஆண்டார் இதை சொல்லி குடிக்கிறார் இங்க கடைசியிலேயே அடியன் திருப்பாவையில் இயற்கை காட்சிகள்னு ஒன்று எடுத்துட்டு அடியன் சொல்லுறேன் ஏன்னா எல்லா திவ்விதே எல்லா பிரபந்தத்துக்கும் பார்த்தால் இயற்கை காட்சிகள்னு அவ்வளவு இருக்காது ஏன் திருப்பாவை சீர்மை சீர்மை தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்சான்னு வருது இந்த வாசல் என்ன மார்கழி திங்கள் என்ன சொல்றா மார்கழி திங்கள் மதிநேந்திரனாளா நீராட போதுவீர் போதிவினோ நேரடியில் சீர்மனுக்கு வாய்ப்பாடு செல்வ சிறுமீர்கள் கூறுவேர் கொடுந்தொழில் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி அசோதை இளம் சிங்கம் கார்மேணி சங்கன் கதிர்வதியம் அங்க ஒருதா வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம்பாவைக்கு செய்யும் கிருசகால் கேடீரோ பார்க்கடலுள் பைய துயின்ன மரவணி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காட நீராடி மையிட்டிருந்தோம் மலரிட்டு நாம் முடியாம என்ன அங்க ஒன்று நீர் சம்மந்தப்பட்டு சொல்றாளா அங்க ஒன்று ரெண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் மேற்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்து நீராடினால் தீங்கெண்ணி நாடெல்லாம் நீங்கள் மும்மாறி பெய்து ஜலத்தை தீர்த்தம் ஆடுறதை சொல்றாளா அங்க ஒரு மூணு ஆடி வழக்கு அண்ணா ஒன்னு கைக்கிறவே மழைய பத்தியா நாலு மாயனை மண் வடமுதர மைந்தனை தூய பெருநீர் யமனை துறைவனை ஆயர் குலத்தினர் தோன்று மணிவிளக்கை அணிவிளக்கு இயற்கை புள்ளும் சிலம்பினகான் புல் அரையன் கோவில் பறவைகளா இயற்கை கீசி கீசி என்னெங்கும் ஆணை சாத்தன் இயற்கை கீழ்வானம் வெள்ளண்ணி எருவ சிறுவீடு மெய்வான் பலந்தனகான் மிக்குள்ள வில்லகளும் போவான் போகின்னாறு போவாமல் காத்துண்ணை கூவான் வந்து நின்னோம் அங்க பெண்கள்லாம் பதில் சொல்றாளா அந்த ஆகாயத்தை தான் போகிறதுன்னு அங்க ஓரி இயற்கை தூமணி மாத தூமணி மாடத்து சுத்தும் விளக்கடிய தூமம் கமழ துயில் அடைமேல் கண்மணனும் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திறவார் மாமி ரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தனோ ஏம பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயர் மாதவன் வைகுந்த நின்னு இங்க தூமணி மாடத்து சுற்றும் விளக்கடியான்னு சொல்றாளே நோற்று சுவர்கம் புகுகின்ன அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதாய் நாற்றத்துழாய்மணி திருத்துழாயானது கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செத்தார் திரளடிய சென்று சிறுச்சையும் குத்தவன் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புத்தரவர்கூர் பணவையிலே போதரா சித்தத்து தோழிமார் எல்லோரும் மந்திரன் முத்தம் புகுந்த மகிழ்வண்ணன் வேற்பாட சிற்றாதே பேசாதே என்ன அங்கு அங்க ஒரு பசுக்களை சொல்றாளா அடுத்தது கணத்தில கற்றமை கண்ணு கிறந்து கன்று கிறங்கி நினைத்து உறவழியா நின்றுவாள் சோரா நினைத்தெல்லாம் சேராக்கும் ரசல் வந்தங்காய் பனி தலைவீடு நின்வாசர் பனிக்கு பத்தி சொல்றாளா இருமைகளின் பாலே பனி போல புள்ளின் வாய் கீண்டான பொல்லா வரக்கனை கிள்ளி கலந்தான இருத்துமை வாடிப்போர் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாடம் இறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராதாடு பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் நன்னா குளின்றாளா அங்கவோர் இயற்கை உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவையுள் செங்கல் நீர் வாய் நகுள் நாம்பல் வாய் கூம்பினக்கான் பசு அந்த பூக்களை எல்லாம் அடுத்தது ஏழை இளங்கிளிய கிளிய பத்தி சொல்றாளா இன்னும் உறங்குதியோன்னு அதெல்லாம் அதுக்கப்புறம் பதினாறாம் பாசுரத்திலேயே நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே குடித்தோன்னும் ஜோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்
புயமாய் வந்தான் வீரழப் பாடுவான் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீக்கிறம்பாவாய் கதவு அதுக்குள்ள போன விளக்கு பகவான் துயிலில் போறது எல்லா இயற்கை தானே அம்பரவே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால எழுந்திராய் குமனார்க்கெல்லாம் குழுந்தே குலவிளக்கு எம்பெருமாட்டி சோதாய் அறிவுராய் அம்பரமூடர் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் இங்க என்ன சொல்ற தண்ணீரே சோரே அங்கு ஒரு இயற்கை உந்து வதகளித்து ஓடாத தோல் வலிய நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கண்ணம் கமழம் குழலி கடைத்தருவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தருகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் புயிரிழங்கள் குவிணக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செம் தாமரை கையால் தாமரை என்ற பூ சொல்றால இயற்கை குத்து விளக்கெறியா இயற்கை முப்பத்து மூவர் அமரர்க்கு முன்சென்று கப்பம் தவிர்க்கும் கிளியே துயிலாய் செப்புமுறையாய் திருவுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விவலா துயிலாயாய் செப்பந்த மென்முளை செவ்வாய் சிறுவரங்குள் நப்பினங்காய் திருவே துயிலாய் திருவே கமலம் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி எய்தளிப்பு மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்புசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் விலகிய தோற்றமாய் நின்ன சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வலிதலைந்தொன் வாசிற்கன் ஆற்றால் வந்து நடிபண்யமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேனோ ரெம்பாவாய் ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பான்றது அடுத்து அங்கன்மான் ஞான தலசரிவான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிய கீழே அங்க ஓரியர் இயற்கை மாறி மலமுடஞ்சு மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்க வரிவுத்து தீவிடித்து வேறு மயிர் பொங்க எப்பாலும் பேர் சுதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போலே நீ பூவே பூவண்ணா உன் கோயில் நின் நிங்கனை போந்தி ஒப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யா மந்த காரியம் ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய் அங்க ஓரியற்கை சிங்கத்தை பத்தி எல்லாம் அன்னைய உலக வளர்ந்தாய் எடி போற்று எண்ணங்கு தன்னிலங்க செத்தாய் இதழ் போற்று போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்று கண்டு உள்ளா எருந்தாய் கழல் போற்று குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்று வென்று வகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்று என்று என்று உன் சேவகமே ஏற்று பறிகொள்வான் இன்னையா வந்தோம் இறங்கியலோ ரொம்பவைங்க மொத்தம் இயற்கை அடுத்தது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரா தெருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்த விழவித்து கஞ்சன் மையத்தில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அடுத்தித்து வந்தோம் பறை தெருகியாக அங்கு நெருப்புன்றா அழுது மாலைய மணிமன்னா மார்கடி நீராடுவான் வேலையார் செய்வனகள் வேண்டுமன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நெடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே சங்கம் பத்தி வருது கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பரகொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோல் வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்னைய பல்கரணும் யாவனிவோம் ஆடை உடுப்போம் அதர் பின்னே பால் சோறுலாம் இயற்கை அழுதது கரவைகள் பின் சென்று காணம் சேர் துன்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாவடையோம் குறையொன்றுமில்லாது கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கை ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீதாராய் பறையரோ ரெம்பாவாய் கரவைகள் பின் சென்று எல்லாம் சித்தம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போத்தம் பொருள் கேளாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குட்டேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பிறை கொள்வான் அண்ணகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உட்டோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சியுவோம் மத்தனங் காமங்கள் மாத்தேலோ ரெம்பாவாயு சித்தம் சிறுகாலெல்லாம் வந்து எழுந்து அங்க பொருள் நீ எங்க இதெல்லாம் பண்ணுவ அதை பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்றாள் அதெல்லாம் இயற்கை காட்சிகள் வங்க கடல் கடைந்த ஆரம்பிச்சோன இயற்கை வங்க கடலை கடைந்த இயற்கையில மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சந்திரர்கள் சே இழையார் சென்னிறஞ்சி அங்க பறைகொண்ட வார்த்தை அணுகுதுவாய் பைங்கமல தந்தரியில் பட்டர் பிரான் கோதி சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை இங்கு இப்பரிசுரைப்பார் இரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றும் உருவரம்பாவாய் என்ன இவ்வளவு இயற்கை காட்சிகள் இந்த பிரபந்தத்திற்கு இன்னியுடன் மார்கழி முப்பது நாளும் முடிகின்றது அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பகவானுக்கும் அந்த பாகவதாளுக்கும் தன்யோஷ்மி சொல்லி அடியன் முடிக்கிறேன் திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பின அழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே வரும்போது ஒரு மாமுனிக்கு பின்னான அழ்வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்று தாழ்வாழியே உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தாழ்வாழியே வருவாலும் திருமல்லி வடநாழி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்வூர் ஜோதிமணி மாடந்தோன்னும் ஊர் மீதியா பீதியார் நல்ல பத்தர் வாழ்வூர் நான் மறைகளோதும் ஊர் வில்லி புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்து கொம்பித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து ஐந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் பம்பு கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உறவே நம வாழியனிதூப்பல் வருணிகமாந்தா சிறியன் வாழியவன் பாதா அரவிந்த மலரன்
வாழியவன் கோதிராத்தாள் மனதை கொண்டாடி கொண்டிருக்கும் வீதிலானல்லோ திரள்.